Bell cut. Hi friends, welcome to Vlog with Achama. இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யூஸ்புல்லான டிப்ஸ் தான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம திடீர்னு வந்துட்டு குழம்பு செஞ்சிட்டே இருப்போம். மசாலாக்கு வந்துட்டு தேங்காய் பால் சேர்க்கணும் குழம்புல அப்படினு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்க நேரம் தேங்காய் எல்லாம் சுரண்டி வச்சிருப்போம். அந்த நேரம் பார்த்து டக்குனு கரண்ட் போய்டும். அப்ப நமக்கு ஐயோ எப்படிடா தேங்காய் பால் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கும். அப்ப அன்னைக்கு அந்த குழம்புல தேங்காவே இல்லாம நம்ம வந்துட்டு அப்படியே ரெசிபியே மாத்திடுவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. நான் வந்துட்டு இன்னைக்கு கரண்ட் இல்லாத சமயத்துல கூட எப்படி தேங்காய் பால் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல வந்துட்டு போட போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேங்காய் சுரண்டி எடுத்துட்டு அதை ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன். நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சோடனே இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அந்த தேங்காய்ல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப வந்துட்டு நல்லா அது கொதிக்கிற தண்ணிய தேங்காய்ல சேர்த்துப்போம். சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அடுப்பு வச்சுக்கலாம். திறக்க வேண்டாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூடு பாத்துக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சூடு வந்து பொறுக்கிற அளவுக்கு இருக்கான்னு பாருங்க. நல்லா ஆறினாதான் நம்மளால பிசைய முடியும். சூடு ஆறட்டும். நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு ஆறிடுச்சுங்க. இப்ப கை விட்டு நல்லா பிசைஞ்செடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சா சூப்பரா நமக்கு தேங்காய் பால் கிடைச்சிடும். இப்ப ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம வந்து ஊத்திடலாம். மீதி இருக்கிற தேங்காவை கையில வந்து பிழிஞ்சா இன்னும் பால் வரும் பாருங்க. சூப்பரா தேங்காய் பால் கிடைச்சிருக்கு. இன்னும் இந்த தேங்காவை நல்லா நீங்க இந்த பாத்திரத்துல பிழிஞ்சத விட நம்ம தேங்காய் பிழிஞ்ச பாத்தீங்களா அதுலயே வச்சு பிழிங்க. ஏன்னா வந்துட்டு சக்கை எல்லாம் இருந்தா இதாயிடும். இதுல பிழிஞ்சிட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் பிழிஞ்சத ஊத்திடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப கண்டினியூவா பாத்தீங்கன்னா நான் எப்படி வீட்லயே வந்து டெசிகேட்டட் கோகோனட் பண்றது. நம்ம வந்து நிறைய ஸ்வீட்ஸ்ல வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து யூஸ் பண்ணுவோம். பெரட்ருக்கு கார்னிஷிங்க்கு அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் கடையில வாங்காம எப்படி வீட்லயே பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் கண்டினியூவா போடுறேன் பாருங்க. டெசிகேட்டட் கோகோனட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம வந்து எப்படி வந்து தேங்காய் சுரண்டக்கு இது பண்ணுமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாரெல்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த தேங்காவை நம்ம ரெண்டா உடைச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் உடைச்சு எடுத்துட்டோம். இப்ப செகண்ட் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இது சுரண்டி எடுக்க கூடாது. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி சில்லு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி தேங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி சில்லு மாதிரி போட்டுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேங்காயில பின்னாடி ப்ரௌன் கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ரௌன் கலரை மட்டும் தனியா எடுத்துடணும். நமக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஒயிட் கலரா தான் இருக்கணும். அதனால நம்ம இந்த ப்ரௌன் கலர் சேர்க்க கூடாது. அதனால இந்த தேங்காய் எல்லாத்துலயும் நம்ம இந்த ப்ரௌன் கலரை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி பாருங்க. இப்ப நம்ம ஃபுல்லா வந்துட்டு ப்ரௌன் கலர்ல இருந்தது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இத ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க இத சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு 4-5 தடவை நல்லா பல்ஸ் பண்ணிடணும். இதை பொடி பொடியால வெட்டக்கூடாது. இந்த மாதிரி இருந்தாதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் வந்து உதிரி உதிரியா வரும். நீங்க வந்து துருவி இந்த மாதிரி போட்டீங்கன்னா அது வந்து சட்டி மாதிரி ஈரப்பதம் ஆயிரும். அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா வந்து வெட்டி போட்டிருக்கோம். இப்ப வந்து இது ஒரு 4-5 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க இப்ப நம்ம வந்துட்டு பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இந்த மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பாக்கறதுக்கு நல்லா துருவுன மாதிரி ஆயிடும். இப்ப வந்து நம்ம இதை பேன்ல போட்டு ரோஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுப்போம். அந்த பேனில் பார்த்தீங்கன்னா நான் இந்த தேங்காய் இருக்கு இல்லையா நம்ம இப்போ வந்து அரைச்சல்ல அந்த தேங்காவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். இது வந்து ப்ரௌன் கலர்லலாம் ஆயிடக்கூடாது. இது எதுக்காக ஃப்ரை பண்ணுறோன்னா இதில் இருக்க ஈரத்தன்மை எப்படியும் இருக்கும் இல்லையா தேங்காயில், அந்த ஈரத்தன்மை வந்து போகணும்.
அதுக்காக நம்ம வந்துட்டு இதை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சு சிம்மில் வச்சு இதை வந்து நல்லா அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் அப்படியே வறுக்கணும். கருகிடக்கூடாது, நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா தேங்காய் கருகி அந்த கருகின வாசம் வந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளோட டெசிகேட்டட் கோக்கனட் தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஈரப்பதம் ஃபுல்லாக போயிடுச்சு. ஈரப்பதம் ஃபுல்லாக போய் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி உதிரி உதிரியாக ஆயிடணும். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு பாக்ஸில் இல்லைன்னா வந்துட்டு ஒரு பாட்டிலில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஜிக்ஸாக் பேக்கில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்வீட்ஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லைன்னா வந்து தேங்காய் எதுக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம உடனே எடுத்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 15 days வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து இதை ஒரு பாட்டில்லையோ எதிரியாச்சும் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ரொம்ப ஈஸியான இந்த டெசிகேட்டட் கோக்கனட் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இது எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணிவிட்டு